எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே, நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சாரை பற்றி பேசினாங்க, மனோஜ் சாரை பற்றி பேசினாங்க. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம். ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா மனோஜனை வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும். அண்ட் ரெண்டு மூணு இது முன்னாடியே அனுப்புனாரு, அதை நான் வந்து அண்ணா நான் கேட்குறேன் இருங்கன்னு சொன்னேன். அண்ட் கேட்டு கூட அண்ணன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹி நோஸ் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா இப்போ என்னோட பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா, ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னோட கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும். அண்ட் ஒரு 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 கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. அண்ட் ரெண்டாவது இதில் என்ன எக்ஸைட் பண்ண விஷயம், தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது மனோஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டத்தலை அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சிருக்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு, பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சேலஞ்ச். ஏன்னா இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார். ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம், சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ குமன் சார், நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றதான் என்னோடய ஆசை. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் பாபி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் பிடிஜி யூனிவர்சல். அண்ட் மனோஜ் அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மி திஸ் ஸ்கிரிப்ட். ஸோ அண்ட் இந்த டீம் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரெட்டத்தலை. ஏன்னா அந்த ஒரு படத்தோட டைட்டில், படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் சித்தி அண்ட் தான்யா அண்ட் பாலாஜி அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் ஆண்டனி சார், ஆல்வேஸ் என்விஎம். ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம், இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க சார்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு ஒரு மேஜிக் தான். என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார். அண்ட் சாம் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட். நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனிப்பாக இருக்கிற ஒரு படமாக இருக்கும். ஏன்னா கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் விஷ் எல்லாரும் டீமோடு நான் சீக்கிரமே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஐ எம் ரெடி அண்ட் வி ஆர் ஆல் கியர் அப் ஃபார் இட். அண்ட் ஐ எம் ஷோர் ரெட்டத்தால் பிடிஜி யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு படமாக, உங்களுக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லாரும் உழைப்போம்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீ சீக்கிரமே ஐ திங்க் ப்ராடக்டோட நாங்கள் எல்லாரும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அடுத்த தருணத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ பிஆர்ஓ டீம் அண்ட் ஆல் தி அதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஸ்டார்டிங் திஸ் மந்த் 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ குட் ஜர்னி. ஏன்னா அபிஷேலா அவர் வந்து ஏற முருகாஸ்டர் அந்த டைட்டில் வாங்கிட்டாரு, பட் அன்அபிஷேலா நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு. அது நிச்சயமா நிச்சயமா அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போறோம். அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார், ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த டைட்டில் வச்சிருக்கேன்னு வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ முருகதாஸ் சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ். ஐ திங்க் வி வில் டூ ஜஸ்டிஸ் டு இட். தேங்க்யூ. தேங்க்யூ. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்கு, அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் படம்
ஸ்கிரிப்டா வரும்போது உங்களுக்கு புரியும். இருக்கு சார், டைட்டில் பத்தி தான் ஒரு கேள்வி. என்ன சொல்லிட்டீங்க என்னன்னா, இது வந்து தலை அஜித் கூட வந்து படிச்ச நடிச்ச ஒரு படம் ஒன்று இருக்கு சரிங்களா, அதுல வந்து நீங்க கொஞ்சம் டவுன்ல இருந்தீங்க, ஆனா அவர் கூட நடிச்சப்பறம் வேற லெவல் ஆயிட்டீங்க. அவருக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்க லெவலும் அதிகம் ஆயிடுச்சு சரிங்களா. இப்ப அதனால வந்து தலைன்னு போட்டா படம் வந்து நல்லா எடுத்துக்கும், அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல பண்றீங்களா? அது வந்து அவர்கிட்ட கேளுங்க, அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில், ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த படமே சொல்லும், அது அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பல ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் மீ, என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க, என்னை வந்து ஆதரித்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றது, நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடிய அவ்வளோ என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும், அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. சார், இந்த படத்தில் பேர்படியும் நடிச்சிருக்கீங்க, பேக்கில் வந்து அது மாதிரி இருக்குது, ஏன் எதனால இந்த பேர்படியாக நடிக்கணும்? ப்ளஸ் இந்த இந்த ஸ்டில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலில் போனீங்கன்னா இது மாதிரி ஸ்டில்ஸை வந்து போட்டிருப்பாங்க, பேர்படியாக சம்திங் விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது குறிக்கிற மாதிரி எதாவது இருக்கா? இல்லைங்க, சார் சொன்னாங்கல்ல, திருக்குறள் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு பெயிண்டிங்லேருந்து தான் அதோட இன்ஸ்பயர் ஆனார். அவர் ரோமன் பெயிண்டிங்லேருந்து தான் அது வந்து இன்ஸ்பயர் ஆனார். ஸோ அது அவர் என்கிட்ட காட்டும் போது சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார். நான் ஃபஸ்ட்டு சார் நீங்கள் அப்படியே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும், அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார். அண்டு இன்றைக்கி இந்த அவுட்புட்டை அதனால் கிடைச்ச ஒரு விஷயம். அண்டு ரெண்டு மீன் சொன்னார்ல, ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது ஒன்று கிடச்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில். ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி நான் இன்னும் ஃபோன் ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் அதோட கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட், தேங்க்யூ. அருண் சார், உங்களை வந்து நீங்கள் வந்து வில்லனாக ரொம்ப நாள் ஹீரோவாக பண்ணியிருந்தீங்க, தலையோட படத்தில் அஜித்தோட படத்தில் நடிச்சிங்க, அவர்கிட்டருந்து இப்போ ரெட்ட தலைங்கிற அந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்காக நீங்கள் வந்து உங்கள் கேட்டர்லேருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா, ஆனால் அது உங்களுக்கு நல்ல பேர் இவர் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது. இப்போது தலை இதை எப்படி எடுத்துப்பார், அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பார், உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் அந்த டைட்டிலை பார்த்தோன்னே? ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோன்னே, ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், எப்படி எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக அவர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவார், பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டிலை பார்த்தோன்னே அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பார், ஓ பரவாயில்லையே அப்படின்னு ஏதோ யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் படம் வரும்போது ஐம் ஷுர் இட் வில் பி அப்ரிஷியேட்டட் அண்ட் சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோன்னு நம்புகிறேன். சரிங்க சார், நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு, ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸில் இவங்க தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் சார்? அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டரில் வந்து ஓமே டாக் படத்தில் இருக்கட்டும், உல்வரின் ஹியூ ஜாக்மனோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்கள் சவுட் பண்ணுறதா இருக்கட்டும், சில ரன்னிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சு. ரைட்டா, உங்களுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? இல்லை, இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க. நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலலாம் அவங்க அப்போ அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட். இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள், அதாவது நம்ம நார்மல் டம்பிள் இல்லை, அந்த காஸ்ட் பண்ணுவாங்கல்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒன்று, அது ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவங்களோட கரலக்கட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம். ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. எம்ஜிஆர் சார் வாஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலகட்டத்துலேயும் ஒருத்தர் கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன். அண்ட் இங்கே நம்ம பாலிவுட்டில் சொல்லணுன்னா அவர், பிகாஸ் ஐ ரியலி லைக்ட் த வே ஹி வாஸ் ப்ரெசன்டட். அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் வந்த விஷயம், ஏன்னா அதெல்லாம் நான் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அது நடந்தது.
ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதுவாட்டம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்து எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது. ஸோ அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா, சில சிஸ்டாலனாக இருக்கட்டும் இல்லை நம்ம அர்னால்ட் ஸ்வாஷ்நேகராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டுருந்தோம். ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர். அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும், ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை. ஸோ அது நம்ம மைண்டில் வச்சு தான் ஐ ரியலி லவ் மெயின்டைனிங். ஸோ எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் எப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூயிங் இட். தட்ஸ் ஆல். பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம்லாம் அப்படி கிடையாது. ஐ திங்க் இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல, ஏன்னா அது வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லவ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேறு ஒரு விஷயம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலா சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அது ஒரு வேறு ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஐ எம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் ஷுர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி. பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல், ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கவுங்க தி ஆர் ஃபினாமினல். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி, பாலா சாருக்கு நன்றி. தேங்க்யூ.